கைஸ் நான் தான் உங்க நோமாட் ஸ்ரீ. கன்னியாகுமரி டு சவுத் கொரியா சோலோ சைக்கிங் ட்ரிப். இன்னைக்கு நம்ம வந்து நெல்லூர்ல இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போறோம், ஆந்திரா முனக்காய் மசாலா கறி. முனக்காய்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் முருங்கைக்காய் தான் இங்க முனக்காய்ன்னு சொல்றாங்க. அது என்னோட ஃப்ரெண்டோட அம்மா செஞ்சு கொடுக்க போறாங்க. ஹாய் மா. ஹாய். ஸோ இது வந்து முனக்காய். இப்போ உளி நறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் சேர்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டெப் வந்து ஆனியன் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் முருங்கைக்காய் எடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பெல்லாரி ஒன்று எடுத்துருக்காங்க, ரெண்டு தக்காளி, ஒரு தக்காளி வந்து அதில் போடுறதுக்கு, ஒரு தக்காளி வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்காங்க. மல்லிப்பொடி ஜீரகப்பொடி, இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. சால்ட்டு உப்பு ஒரு ஸ்பூன், கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் கையளவுக்கு வந்து அஞ்சு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா ரெடி ஆனோம்னா இப்போ நம்ம அடுத்தது நார்மல் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடுகு, அஞ்சரை பெட்டிலேருந்து ஒரு கடுகு போட்டு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்காங்க, ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம், ஸோ ஆனியன் வதக்கும் போது உப்பு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆனியன்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும், அப்போ வந்து ஆனியன் சீக்கிரம் வதங்கும். இதை வந்து மோஸ்ட்லி ஹோட்டல்ஸில் நிறைய பேர் இப்படி நாங்கள் பண்ணுவோம். கொஞ்சம் ஆனியன் வதங்கின பிறகு அதில் டொமேட்டோ போடுறாங்க, அடுத்த மஞ்சள் பொடி போட்டுருக்காங்க, கொஞ்சம் தாராளமான ரெண்டாராளமாக போட்டுக்க ரெட் சில்லி, இப்போ முருங்கைக்காய் ஆட் பண்ணிட்டாங்க. முருங்கைக்காய் நல்லா வதக்கிட்டு இப்போ மல்லி எலை மட்டும் பாக்கி இருக்கு, மச்சது மித்த எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. முருங்கைக்காய் வந்து இப்போ மூடி வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வெந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு பேஸ்ட் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஊர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ காலப்புக்கில் என்ன தான் யூடியூப் பார்த்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பண்ணாலும் அந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸை வந்து நம்ம நிறைய பேர் இப்போ மறந்துட்டோம். கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஆவிலே வெந்த உடனே அப்புறம் ஃபுல்லாக அந்த மிக்சரில் உள்ள எல்லாத்தையுமே கழுவி அந்த தண்ணியை தான் ஊற்றுறாங்க. நம்ம ஊர்லேயே அப்படி தானே சட்னி தண்ணி ஊற்றும் போது மிக்சரில் உள்ள தண்ணி தானே ஊற்றுறாங்க, ஏன்னா அந்த இதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதேமாதிரி பண்ணுறாங்க. ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, அரௌண்ட் அரை கப் இருக்கும். இன்னொரு கப்பை ஊற்றிட்டாங்க, மொத்தம் ஒரு கப் ஆச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு முடிச்சிட்டாங்க, மல்லி இலை போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கி வச்சுருவாங்க. நம்ம சிம்மில் தான் இருக்குது. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஐ மசாலா கிளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அங்கிள் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு வருவாங்க, வந்து நான் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு மணி நேரத்தில் லைக்
ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணியாக்கணும், ஆக்க பொறுத்தன ஆற பொறுக்க மாட்டானா அந்த மாதிரி தான். இப்போது ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடலாம். கலர்லாம் ப்ராப்பராக வந்திருக்கு, கொஞ்சம் காரமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என் முன்னாடி தான் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டாங்க. ஆந்திரானா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு காரம் இருக்குது அவங்ககிட்ட, அந்த ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறாங்க. சரி பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, நல்லா காரமாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இது நெல்லூர் ஸ்டைல் முனக்காய் மசாலா கறி, ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.